हेलो फ्रेंड्स, वेलकम टू वुमेन्स प्रेगनेंसी केयर तमिल चैनल। இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேள்வி கேக்குறீங்க, நான் என்ன சாப்பிட்டா எனக்கு வந்து சீக்கிரமா கர்ப்பமாக முடியுமா, அந்த மாதிரி ஒரு டயட் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோவா தான் நான் இதை வந்து தரப்போறேன். உங்களுடைய கருவுறுதலை அதிகரிக்க சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இயற்கையாகவே நீங்கள் கர்ப்பமாக பல வழிகள் இருக்கின்றது. கர்ப்பம் தரிக்க முயற்சிக்கும் எல்லாருமே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், எதை சாப்பிடக் கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சுலபமாக கர்ப்பம் தரிப்பதற்கு இங்கு நான் சில சிறந்த உணவுகளை உங்களுக்கு சொல்ல போறேன். இவற்றை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களின் கருவுறுதல் பல மடங்கு கூடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம ஒரு பழத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன பழம்னு பாத்தீங்கன்னா அவகேடோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து வெண்ணெய் பழம். நமக்கு நல்ல கொழுப்புகள் உடல் நலத்திற்கும் ஹார்மோன்களை கட்டுப்பாட்டுல வைக்கவும் தேவை. இந்த வெண்ணெய் பழத்துல கண்டிப்பா நல்ல கொழுப்புகளும் அதிக அளவுல இருக்கிறது. ஆரோக்கியமான ஃபேட் என்பது ஃபோலேட் மற்றும் நார்ச்சத்தின் கலவையாக இந்த பழத்துல உங்களுக்கு கிடைக்கின்றது. இதில் வைட்டமின் ஏயும் வைட்டமின் ஈயும் உள்ளது. இது ஹெல்தியான கருப்பையில் எண்டோமெட்ரியல் லைனிங்கை உருவாக்க உதவுகிறது. அவகேடோவில் வைட்டமின் கேயும் உள்ளது. இது உங்கள் ஹார்மோன்களை பேலன்ஸா வச்சிருக்க உதவுகிறது. இது மலட்டுத்தன்மையை குறைக்கும் சக்தி வாய்ந்தது. IVF செய்யக்கூடியவர்கள் இதை சாப்பிட்டு வரும்போது அதிக வெற்றி கிடைக்க செய்யும் இந்த பழம். இது ஒரு மந்திரம் வாய்ந்த பழம் என்றே சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை நீங்க எல்லாம் கவனிச்சிங்கன்னா, வைட்டமின் கே இருக்கு, ஏ இருக்கு, ஃபோலேட்ன்றது இருக்கு, எண்டோமெட்ரியல் லைனிங்ல அது எவ்வளவு உதவி செய்யுது, IVF-க்கு எவ்வளவு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு மந்திர பழமாகவே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த பழத்தை பத்தி நம்ம ஊர்ல கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா இப்போ எல்லாம், அது அந்த காலத்துல அப்படி சொல்லலாம், இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல கடை தெருவுகளிலயோ இல்லன்னா நீங்க வந்து டி நகர் சைடு போனீங்கன்னா அந்த ஜூஸ் அப்படி விற்பாங்கல்ல ரோட்ல வச்சு, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெண்ணெய் பழம் கண்டிப்பா எப்பத்துல இருந்து இருக்கு. ஆனா நம்மள சில பேருக்கு தான் இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, பல பேருக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மி. அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா கடைகள்ல இப்போதெல்லாம் சுலபமா பார்க்க முடிகிறது. அதனால நீங்க அன்றாட வாழ்வில நாம் எடுத்துக்கொள்ளும் மாம்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், வாழைப்பழம் போன்றவற்றை விட அதிக சக்தி படைத்த அரிதான இந்த அவகோடோவையும் சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் கிடைக்கும் தெரியும். சில பேருக்கு இந்த பழத்தை பத்தி தெரியாததால நீங்க நிறைய இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த பழத்தை காயா வாங்கினா அதை வெட்டி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த பழத்தை நீங்க காயா வாங்கினீங்கன்னா, அதாவது நீங்க வெளியில அமுக்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கும், அது காய் அப்படின்னு அர்த்தம். நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஒரு நாள் வெளியில வச்சீங்கன்னா அது தானாவே பழுத்துரும். இல்ல ரெண்டு நாள் வச்சுட்டு பாத்தீங்கன்னா நீங்க அமுக்கும் போது அப்படியே உள்ள போகும், அதை ரொம்ப அமுத்திராதீங்க. சோ அந்த டைம்ல நீங்க இந்த பழத்தை அழகா வெட்டி சாப்பிட்டுக்கலாம். அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்க வெட்டி சாப்பிட்டுக்கலாம். அடுத்த அரிதான பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழம். கருவுறுதல் லேட் ஆறதுக்கு முக்கியமான ஒரு முதல் ரீசன், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, கருவுறுதல் உறுதலுக்கான போதிய ஹார்மோன்கள் இல்லை என்பது. ஹெல்தியான கருமுட்டைக்கும் ஓவுலேஷன் நடப்பதற்கும் நமக்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது. அந்த அத்திப்பழத்தில் நமக்கு தேவையான அயன் சத்து நிறைந்துள்ளது. கருவுறுதல் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டால் இந்த இன்ஃபர்டிலிட்டி என்பது அறவே இல்லாமல் தடுக்க முடியும். ஏனென்றால் ஃபிக்ஸ்ல நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள், ஜிங்க், கால்சியம், பொட்டாசியம் நல்ல அதிகமாக கிடைக்கும்.
இது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆண்கள் கண்டிப்பாக இந்த அத்தி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அப்போது அவர்களின் ஸ்பெர்ம் அளவு அதிகமாகி அவர்களின் கரு உறுதல் அளவும் அதிகரிக்கும். அத்திப்பழத்தை நேரடியாகவோ அல்லது நீங்கள் தண்ணியில காலையில ஊற வைத்தோ வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் உங்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகள் சுத்தமாக இல்லாமல் போகும். தினமும் காலையில் இரண்டு அத்திப்பழங்களை தண்ணியில ஊற வச்சு வெறும் வயிற்றுல ஆண்களும் சரி பெண்களும் சரி எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பழத்தை நீங்க மலை போல நம்பி அதுலயும் மலை போல எண்ணுவதற்கு அடங்கா சத்துக்கள் உடைய பழம் என்பதால் முக்கியமாக பெண்கள் மட்டும் இதை சாப்பிடாமல் கண்டிப்பாக கூடிய அளவில் ஆண்களும் இதை சாப்பிட்டு வர வேண்டும். ஆண்களுக்கு இருக்கும் கோளாறுகளை சரி செய்து அவர்களுக்கு நல்ல வழி வகுக்கக்கூடிய இந்த அத்தி பழத்தை கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொண்டு வாங்கள். அதே போல் பெண்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது மாதவிடாய் கோளாறுகள், மென்சஸ் தவறி வர்றது, இல்லைன்னா மென்சஸ் நிறைய மாசத்துக்கு வராம இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாம் சரியாகணும்னா இந்த அத்தி பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா வகை பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தி ஈஸியான வழியை தந்து உங்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாக இது உதவும். இது போல ஆரோக்கியம் கூடிய அரிதாக பயன்படுத்தும் இந்த பழத்தை உங்களுக்கு கிடைக்கும் இடங்களில் நீங்கள் சொல்லி வைத்து வாங்கி பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றில் இதை 3 மாதங்களுக்கு எடுத்துக்கொண்டே வர வேண்டும். உங்களுக்கு அப்போதுதான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி என்னுடைய சேனல்ல நீங்க புதுசா முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே காட்டும். அடுத்ததான் நான் சொல்ல போறது டார்க் சாக்லேட்ஸ். நீங்க கன்சீவ் ஆக விரும்பும் போது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்க்க சொல்வார்கள். ஆனால் நீங்க கன்சீவ் ஆக விரும்பும் போது தாராளமாக இந்த டார்க் சாக்லேட்ஸ் நீங்க விட்டுவிட தேவை கிடையாது. தினமும் கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் நீங்க சாப்பிட்டு வரலாம். அது உங்கள் உடலை குழந்தை உருவாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த டார்க் சாக்லேட்ஸ். இதை பெண்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் கணவரோடும் பகிர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். இந்த டார்க் சாக்லேட்ஸ் விந்தணுக்களின் குவாலிட்டியையும் எண்ணிக்கையையும் அதிகரிக்க செய்யும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்க